அது ஒரு அதிர்ச்சிகரமான தகவலாக இருந்தாலும் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா விஞ்ஞானம் வளர்கிற அதே நேரத்தில் அதனால் நன்மைகள் ஏற்படுறதை விட தீமைகள் தான் அதிகமான ஏற்படுது. இப்போ ஒரு பேனா ஒன்று வந்திருக்கு சைனா மேக்கு. பெரும்பாலும் சைனாக்காரங்க பண்ணுறது வந்து அவங்களோட கண்டுபிடிப்புகளும் அனைத்துமே நன்மைகள் நடக்குதோ இல்லையோ தீமைகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. அந்த பேனாங்கிறது வந்து எரேசர் பேனா, நாம் எழுதினதை மட்டும் எரேஸ் பண்ணுறது. அந்த ப்ளூ இங்கில் நாம் எழுதுனா அதை மட்டும் எரேஸ் பண்ணுற பேனா மாதிரி இப்போ மார்க்கெட்டில் வந்திருக்கு. இப்போ சிம்பிளாக பார்த்திங்கன்னா இப்போ ஒரு டெமோ வீடியோ ஒன்று வந்திருக்கு பார்த்திங்கன்னா 5000 சொல்லிட்டு ஃபில் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் அந்த பேன் வச்சு எரேஸ் பண்ணும்போது அந்த ப்ளூ கலர் இங்கே மட்டும் அது வந்து எரேஸ் பண்ணுது. அந்த 5000 அந்த எழுதின 5000 ஒன்லி அப்படின்னு எழுதின அந்த ஃபுல் லெட்டர்ஸ், அந்த ப்ளூ இங்கில் எழுதின எல்லா அந்த எழுத்துக்கள் அனைத்துமே அதனால் உள்வாங்கப்படுது. அந்த பேனாவால் உள்வாங்கப்படுது. உள்வாங்கி முடித்ததுக்கப்புறம் நம்ம நார்மலான பேனாவில் நமக்கு தேவையான அமௌண்ட்டு, இப்போ பார்த்திங்கன்னா அதில் 5000 ஒன்லி அப்படிங்கிற அந்த எழுத்துக்கள் எல்லாமே அழிக்கப்பட்டு 15000 அதாகப்பட்டது 50000 ரூபாய் அப்படின்னு எழுதப்பட்டு அது ஃபில் பண்ணப்படுது. கண்டிப்பாக இது போய் பேங்க்கில் கொடுத்தோன்னா அவங்களுக்கு ஒன்றும் தெரிய போகிறதில்ல, நீ கொடுத்த செக்கு தான் சொல்லிட்டு நம்ம பேங்க் அக்கௌண்ட்டில் அமௌண்ட் இருந்துச்சுன்னா அது வித்ட்ரா பண்ணிடுவாங்க. இது ஒரு அலர்ட் பண்ணுறது. நாம் எப்படி தடுக்கிறது அப்படிங்கிறத வந்து யோசிக்கணும். வீடியோ ஃபஸ்ட்டு உண்மை என்னங்கிற ஒரு டவுட்டு இருக்குது. பட் ஒரு வேலை இருந்துச்சுன்னா இது ரொம்ப ஆபத்தானது. நாம் தான் பாதுகாப்பாக இருக்கணும். ஸோ டேக் கேர், பாய்.